வீடியோ. இன்னைக்கு 14 January 2022 இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியும், ஹேப்பி பொங்கல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எங்களோடது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். எங்க பொங்கல் எப்படி இருக்கு நீங்க மறக்காம பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். எங்களோட மொதல் வேலையை என்னென்னா, ரெண்டு பக்கம் வாசலில் கரும்பு கட்டுறது தான். பொங்கலுக்கு அதுதான் ஸ்பெஷல். ஸோ அதை மொதல் நாங்கள் கட்டிட்டோம். அப்புறம் வாசலில் மாயலை பொட்டு வச்சு நாங்கள் கட்டிட்டோம். பொங்கலாக வைக்கிற மெனுக்கு நாங்கள் வடையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். இஞ்சி கொஞ்சம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு உப்பு. நல்லா கை விட்டு நல்லா பசங்க. அதுக்கப்புறம் வடையும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் பொங்கலுக்கு கண்டிப்பாக நம்ம கோலம் போட்டால் தான் அது பொங்கல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் கலர்ஸ்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, மூணு பக்கமாக இந்த மாதிரி செங்கல் வச்சிட்டோம். அதுக்கு நடுவில் விறகு வச்சுட்டு அதுக்கு கீழே நாங்கள் மணலை போட்டுட்டோம். செங்கல்லாம் கரெக்டாக செட் பண்ண அப்புறம் பானையை வச்சு நாங்கள் பாலை மொதல் ஊற்றிட்டோம். நாங்கள் பால்லாம் ஊற்றின அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணோம், அந்த பால் பொங்கி வர்ற வரைக்கும். பால் பொங்கி வந்த அப்புறம் நாங்கள் அரிசி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த அரிசி நல்லா வெந்து பொங்கலாக மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சாதம் நல்லா வெந்துக்கிட்டதுக்கு அப்புறம் கருப்பு சீனி ஊற்றணும். அது நீங்கள் ஒயிட் சுகர் போகிற அந்த ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். கருப்பு சீனி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம நல்லா அடி பிடிக்காமல் கிண்டணும், அப்போ தான் பொங்கல் நல்லா வரும். அதுதான் ஹைலைட்டே. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேஷ்நட், ரேஷின்ஸ் அதெல்லாம் வந்து டேஸ்ட்காக சேர்த்துக்கிட்டேன். பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஆக்சுவலி இந்த பொங்கல் வைக்கிறது வந்து என்னோட பாட்டியும் அம்மா வந்து எங்களை கைட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி வந்துருச்சு பொங்கல். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறோம். ஆக்சுவலி இப்போ தான் பொங்கல் வச்சு முடித்தாங்க அவங்க, இப்போ தான் குவாலிட்டியை போட்டு முடிச்சிருக்காங்க. பட் நைஸ், அழகாக போட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே ப்ரேயருக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ ப்ரே பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
சாப்பிட்டாங்க எல்லாம் ருசியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த கேரட்லாம் ட்ரெஷிங் ஈலாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. எப்படி இருக்கு? செம்ம ருசியாக இருக்கு. இதில் வந்துட்டு அப்படியே நம்ம சாப்பிடும் போது அந்த நெய்யோட இந்த எல்லாத்துலையும் சேர்ந்து தான் இந்த சாதம் இருக்கு. அவ்வளோ ருசியாக இருக்கு. நீங்கள் வீட்டில் பொங்க செஞ்சீங்கன்னா அப்படியே ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. அதுபோல நாங்கள் கீழே கீழே அனுப்பி விடுறோம் எப்படி இதை செய்யுதுன்னு. பாய். ஃபைனலி வடை பாயாசம் அண்ட் பொங்கல். ஆசம் கைஸ். பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.